வணக்க நண்பர்களே இந்த விடல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் சிக்னல் தந்த ஸ்டாலின் மகளிர் உரிமைத் தொகையில் சேரும் இரண்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் பிரம்மாண்டம் அடைவது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இரண்டு முக்கிய நோக்கங்களை கொண்டது குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகரிக்கும் முதன்மையானது என்றும் பெரும்பாலும் கணக்கில் கொள்ளப்படாத பெண்களின் உழைப்பை முறையாக அங்கீகரித்திடவே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியது கல்வி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்பிலும் இடஒதுக்கீடு அழுது பெண் உரிமை போற்றிட கலைஞரவர்களின் பெயரால் இந்த மகளிர் தொகை அறிமுகப்படுத்தப்படுகிறது எனவே தான் இந்த திட்டத்திற்கு மகளிருக்கான உரிமைத் தொகை என்று இல்லாமல் மகளிர் உரிமை தொகை என்று கவனத்துடன் பெயரிடப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த முறை இதில் கூடுதலாக பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அதன்படி முன்பு முன்னாள் அரசு ஊழியர்கள் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அதற்கான அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதே போல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் இரண்டாம் வாரம் வழங்கப்பட உள்ளது ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வந்தபின் தேர்தல் விதிகள் தளரும் அதனால் அதற்கு பின்பே விண்ணப்பங்களை கொடுக்க முடியும் அதற்கு பின்பே விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும் இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரியில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் இந்த நிலையில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அதனை போல இதுவரை விடுபட்ட பெண்கள் பணம் அனுப்பப்பட்டுள்ளது யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தில் புதிதாக இணைக்கப்படாது முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் புதிதாக திருமணமானவர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் இப்படி இருக்கக்கூடிய திட்டத்தில் ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகள் பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் தான் இந்த திட்டத்தில் மீண்டும் பதினொன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் சேர மறுவினவும் கொடுத்தனர் அக்டோபர் இருபது வரை இவர்கள் கொடுத்த கொடுத்தனர் இப்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்